वेलकम टू माय चैनल इन्नैक्कु नम्म पार्क्क पोर रेसिपी एन्नैन्नु पार्त्तींगन्ना वेरुम रेशन पच्चरिसिल वेर एंद पच्चरिसि इल्लाम उंगलुक्कु वेणुम्ना वेर पच्चरिसि एडुत्तुंग इड्ली अरिसि इल्लाम वेरुम पच्चरिसिलये एप्पडि दोसையும் இட்லியும் இவ்வளோ சாஃப்டாக நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இப்போ நம்ம இட்லி அரிசியே இல்லாமல் வெறும் பச்சரிசி, அதுவும் ரேஷன் பச்சரிசியில் நம்ம எப்படி சூப்பராக நம்ம இட்லி சுடுறது தோசை சுடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே செமையாக இருக்கும் பாருங்கள். வெறும் பச்சரிசி நான் கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அதில் இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு 5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். 5 கிளாஸ் அரிசிக்கு இதில் கரெக்டாக 3/4 கிலோ, அதில் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துருக்கிறேன். அந்த உளுந்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக வெந்தயம். இதில் நம்ம இனி தண்ணி ஊற்றி வச்சுட்டு கரெக்டாக 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம், அதிகமாக வேண்டாம், இவ்வளோ நேரம் ஊறினா போதும். ஊர்னதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுப்போம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு காலையில் இதை இட்லிக்கும் தோசைக்கும் இது கூட நம்ம வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். சாதம் வந்து சேர்த்து சொல்கிறதுனால இட்லியும் தோசையும் அவ்வளோ சாஃப்டாக நல்லா வரும். நம்ம இதை 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட அரிசி உளுந்து எல்லாம் 1 ஹவர் ஆயிடுச்சு, அதுக்கு கொஞ்சம் டைமே ஆயிடுச்சு. இது எப்பயுமே உளுந்தெல்லாம் நம்ம அதிகமாக ஊற வைக்கிறது நல்லது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வடைக்கு ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வைக்கிறப்ப அது வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு மிக்ஸி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக நான் எடுத்த அளவுக்கு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கிறேன். ரைஸ் போட்டு அரைக்கிறதுனால நம்ம உளுந்து கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இது வந்து நான் வெறும் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். கடையில் கிடைக்கிற பச்சரிசி கூட இல்லை. இட்லி அரிசி எதுவுமே நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டாம். சேர்க்காமே அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். இதில் பாதி அரிசி போட்டாச்சு, அதே மாதிரி இதில் பாதி நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். அளவாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்சியிலேயே அரைச்செடுக்கிறோம். கிரைண்டர் ஒன்றும் இல்லாமையே நம்ம எவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் இதை அரைச்செடுத்துட்டு வரலாம். இதை அரைச்செடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம மிக்சியிலேயே அரைச்செடுத்தாச்சு. இனி பேலன்ஸ் உள்ள மாவும் நம்ம அரைச்செடுத்துட்டு வரலாம். பேலன்ஸ் இருந்து அரிசி உளுந்து ரைஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். அதையும் இனி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காயை எவ்வளோ அரைச்சிருக்கோமோ அதுக்கு டபுளாக காலையில் பொங்கி வந்துடும் இது. இனி கையாலே நல்லா இதை பிசைஞ்சு வச்சிடலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இந்த ரைஸ் போட்டு நம்ம அரைக்கிறதுனால நல்ல சாஃப்டாக நல்லா இருக்கும் இது. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காமல் புளிக்கிறதுக்காக அப்படியே வெளியிலே வச்சுருவேன். முக்கியமாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து சோடா மாவே சேர்க்க போகிறது இல்லை. சோடா மாவு சேர்க்காமையே இட்லி சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வெறும் உப்பு மட்டும்தான் நான் காலையில் சேர்த்து நான் சுட போகிறேன். இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். பாருங்கள், காலையாச்சு பார்க்கலாம். பாருங்கள், மாவு டபுளாக பொங்கி வந்திருக்குது. இனி இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கூட உப்பு போட்டுட்டு பேலன்ஸ் மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவு நல்லா சூப்பராக நல்ல நுரைச்சி வந்தால் எப்படி இருக்கும், அது நல்லா உப்பி வந்தால் அந்த மாதிரி நல்லா முட்டை முட்டையாக நல்லா வந்திருக்குது. இதில் இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வரும். இதுக்கு இந்த மாதிரி இட்லி சுடலாம் வாங்க. இட்லி பாத்திரம் வச்சு தட்டு வச்சாச்சு, இனி இட்லி ஊற்றிக்கலாம். இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் கரைச்சிக்கிட்டால் நல்லது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி சூப்பராக எப்படி உப்பி நல்லா வெந்திருக்குன்னு. இனி இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இனி தோசை ஊற்றலாம். ஒரு பேன் வச்சு சூடாயிருச்சு, இனி மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றி இதில் ஆயில் விட்டுக்கலாம்.
தண்ணி வேகட்டும். இது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. வெந்தயம் போடுறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இப்படி சோப்பு செவந்து வரும். இதையுமே எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட சூப்பராக இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நல்ல சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். இட்லிலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தோசை ஒரே மாவில், அதுவும் நம்ம சோடா மாவு சேர்க்காமலேயே, வெறும் இட்லி வெறும் பச்சை அரிசியில் இட்லி அரிசி இல்லாமையே ரெண்டு டிஷ்ஷு நம்ம செஞ்சிட்டோம். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ உதவியாக இருக்கும், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. வெள்ளையான சாஃப்டான சுவையான ஆப்பம் எப்படி வீட்டிலையே தயார் பண்ணி மாவரைச்சி வீட்டிலையே மிக்சியிலேயே மாவரைச்சி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நான் தேங்காய் பால் தான் மேட்சாக வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலுக்கும் ஆப்பத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ப மாவு எப்படி அரைச்சி ஆப்ப சுடுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து எல்லாத்தையுமே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப்பு அரிசி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இட்லி அரிசி தேவை கிடையாது. இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்து தான் நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கணும். நிறையா பேர் வந்து வெறும் தேங்காயும் சாதமும் போட்டு அரைச்சி எடுக்கிறாங்க. உளுந்து போடணும். உளுந்து போட்டால் தான் நல்லா நுரைச்சி நல்லா வரும். அதனால் நான் ஒரு 50 கிராம் உளுந்து வந்து ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவு சாப்பாடு எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்செடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தையும் சோறையும் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை வந்து அரிசியோடு சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். சாதம் மட்டும் தனியாக போட்டால் அரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம உளுந்து கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து இது நம்ம இட்லிக்கெலாம் எடுக்கிற மாதிரி நிறைய தேவை கிடையாது, கொஞ்சமாக போதும். அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். 1 கப் ரைஸையும் அதில் அப்படியே போட்டுக்கலாம். இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி நான் மிக்சியிலே தான் செய்கிறேன். கிரைண்டர் தேவையும் கிடையாது. நம்ம மிக்சியிலேயே ஆப்பம் மாவு சூப்பராக அரைச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நெய்ஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதை அதில் ஊற்றிக்கலாம். மாவு அதை அரைச்சி தனியாக இனி வச்சிடலாம். இனி நம்ம அரிசியும் தேங்காவையும் இனி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம தேங்காவும் அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் கொஞ்சம் தண்ணி பதமாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ஆப்பத்துக்கு கெட்டியாக தேவையில்லை. தேங்காய் நம்ம எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவு ஆப்பும் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். இனி இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த பதத்துக்கு நான் கரெக்டான பதம் இது ஆப்பமாவுக்கு. இந்த பதத்துக்கு நான் இது வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்து சோடா மாவு வந்து காலையில் தான் நம்ம போட போகிறோம். இதில் இப்போதைக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இதை இப்படியே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இது காலையில் புளிக்கும். காலையில் தான் நம்ம இதை சுடப்போகிறோம். சர்க்கரை வந்து நம்ம சேர்க்குறது வந்து எதுக்குன்னா ஆப்பத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்கணும். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இப்படியே நம்ம மூடி வச்சுட்டு காலையில் இதை பார்ப்போம். சர்க்கரை வந்து நம்ம காலையிலையும் போட்டுக்கலாம், நம்ம நைட்டு போடுறதா இருந்தாலும் போட்டு வைக்கலாம். காலையில் வந்து சுடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றலாம். இப்போ நான் நைட்டே நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே போட்டுட்டு நான் அதை மூடி வச்சிடுறேன். நீ காலையில் அதை புளித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக மாவு புளித்து நிறையா வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும் ஆப்பத்துக்கு, அப்போ தான் ஆப்பம் பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இதில் இனி நம்ம சோடா மாவும் தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம சோடா மாவு போடுறப்ப அப்படியே போட்டு கலக்கக்கூடாது. சோடா மாவு போடுறப்ப அதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் கலக்கிடும். சோடா மாவு எல்லா இடத்துக்கும் வரணும்னா நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதில் நம்ம மாவில் ஊற்றணும். இப்போ ஈஸியாக எல்லா இடத்துக்கும் அது பரவிடும். இனி இதுக்கு தேவையான அளவு
உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக தான் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையா அந்த மாவை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். பாருங்க சூப்பராக இருக்குது. ஆப்ப மாவு ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பாருங்க கரெக்டான பதத்தில் இருக்குது. உப்பு சோடா மாவு பிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பம் சுடுறதுக்கு ரெடி பண்ணலாம். செம்மையாக வந்துருக்குது மாவு. பாருங்க நல்ல நுர நுறையா நல்ல சூப்பராக இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்பம் சுடலாம். நான் ஆப்ப சுடுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அது சூடாயிருக்கு. இதே மாவு ஊற்றிட்டு நான் சின்ன ஆப்பமாக தான் சுட்டிருக்கேன். சுற்றி ஆயில் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சே வேக வைங்க. அப்போ ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த இங்கெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. முறுவலாகவும் இருக்குது. சாஃப்டான அப்பம் ரெடி. பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம அப்பம் வீட்லேயே அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சட்டி ஃபுல்லாக வேணுன்னா கூட நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஆயில் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு நம்மளோட சாஃப்ட் அப்பம். பாருங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொரு முறைப்படி சொல்லித்தரேன். நம்ம சாதா நான்ஸ்டிக் தவாலையும் நம்ம அப்பம் சுடலாம். இப்போ நான்ஸ்டிக் தவால அப்பம் எப்படி சுடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம அதிகமாக தோசை மாதிரி பெருசாக இழுவி விட வேண்டாம். இதை இப்படியே சுடலாம். பாருங்கள் நிறைய புளி புளியாக வருது. இதை இப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்படியே மூடி வச்சு வேக வைப்போம். பாருங்கள் அப்போ ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூட நம்ம அப்போ ரெடி பண்ணலாம். பாருங்கள் இது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.